ஸ்டோன் பெஞ்ச் பிலிம்ஸ் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நடிக்கும் டிஎஸ்பி டிசம்பர் 2 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். நானும் உன்னோடு பிறந்தவன் என்று நிரூபித்த அண்ணன் நக்கீரன் கோபால் என்ற அந்த தமிழன், அவர்கள் பாய்கிற பாய்ச்சல் உங்கள் பாய்ச்சலின் அந்த வீச்சுக்கும் அதிகமாக நாளை வரலாறு சொல்ல வேண்டும் என்ற அந்த தளத்தில் தான் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள். அவர்களை நீங்கள் மகள்களாக பார்க்கவில்லை, என்னுடைய தோழிகள் என்று நீங்கள் எண்ணுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். கைநாட்டு தமிழாக மட்டுமே மாற்றி வைத்திருந்தார்கள், அதை கையெழுத்து தமிழாக மாற்றுவதற்கு எவராலும் தீண்ட முடியாது, சீண்ட முடியாது. அறமே வெல்லும், நக்கீரன் கோபாலே வெல்வார். தமிழ் மக்களின் ஆதரவுடன் வெற்றி நடை போட்டுக் கொண்டிருக்கும் நக்கீரன் இதழ் பல்வேறு சமூக அரசியல் மர்மங்களை துணிந்து அம்பலப்படுத்துவதில் தொடர்ந்து முன்னிலை வகித்து வருகிறது. யாருக்கும் அஞ்சாமல், எதற்கும் அடிபணியாமல் அடக்குமுறைக்கு எதிராக களமாடும் அதே நேரத்தில் கல்வித்துறையிலும் நக்கீரன் தனது அழுத்தமான தடத்தை பதித்துள்ளது. அரசு வேலைக்காக போட்டித் தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களின் கைகளிலும் பைகளிலும் கட்டாயம் இடம் பிடித்திருக்கும் பொது அறிவு உலகம் புத்தகம் போல, பொதுத் தேர்வுக்கு தயாராகும் பள்ளி மாணவர்களின் உற்ற துணைவனாக வலம் வரும் சிஎன்சி கைடுகளையும் நக்கீரன் குழுமமே வெளியிட்டு வருகிறது. மாணவர்கள் நலனில் அதீத அக்கறை கொண்டுள்ள நக்கீரன் குழுமம் அவர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறது. அப்படி மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் அவர்களின் திறமையை அங்கீகரிக்கும் வகையிலும் அவ்வப்போது கட்டுரை போட்டி, கவிதை போட்டி, பேச்சு போட்டி என பல்வேறு போட்டிகளை அறிவித்து வெற்றி பெற்ற மாணவர்களை மட்டுமின்றி கலந்து கொண்ட மாணவர்களையும் கௌரவித்து வருகிறது நக்கீரன் குழுமம். அந்த வரிசையில் சமீபத்தில் நக்கீரன் மற்றும் சிஎன்சி இணைந்து நடத்திய மாணவர்களுக்கான மாபெரும் பேச்சு போட்டி விழா ராயப்பேட்டையில் உள்ள நக்கீரன் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கவிஞர் அறிவுமதி, இயக்குனர் சீனு ராமசாமி, நக்கீரன் குழும தலைவர் கோபால், கவிஞர் இலக்கியா நடராஜன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று பரிசு வழங்கினர். தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற புலவர் மதியழகன் மற்றும் கவிஞர் ஜெயபாஸ்கரன் உள்ளிட்டோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழக அரசின் இலங்கை தமிழர் நலன் ஆலோசனை குழு உறுப்பினர் கோவில் எனின் அவர்கள் வரவேற்புரை வழங்க விழா இனிதே தொடங்கியது. விழாவின் இறுதியில் நக்கீரன் வெப் டிவி நிர்வாக இயக்குனர் ஆர் வி பிரபாவதி நன்றியுரை வழங்கினார். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நக்கீரன் என்ற வளாகத்திற்குள் நான் ஒரு பெருமித தமிழனாய் நின்று எங்கள் மீசை தமிழன், வீர தமிழன் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை, அவர்களது இல்லத்திற்குள், அவர்களது உறவுக்குள் நானும் ஒருவன் என்ற ஒரு நெகிழ்ந்த உணர்வோடு நான் நிற்கிறேன். என் இல்லத்தின் எல்லா விழாக்களுக்கும் வந்து நானும் உன்னோடு பிறந்தவன் என்று நிரூபித்த அண்ணன் நக்கீரன் கோபால் என்ற அந்த தமிழன். ஆனால் இன்றைக்கு அவர் ஒரு வார்த்தையை தப்பாக சொன்னார். நான் விருத்தாசலத்தில் வாழ்க்கை பட்டவன் என்று சொன்னார். தவறு. அது மதியாக இருந்தாலும் பிரபாவாக இருந்தாலும் இந்த செய்தியில் அம்மா பக்கம்தான் நிற்பார்கள் என்பதை நான் சொல்கிறேன். நீங்கள் விருத்தாசலத்தில் வாழ்க்கை பட்டவர்கள் இல்லை, வாழ்க்கை தழைத்தவர்கள் என்பதை, ஒரு விருத்தாசலத்தை சார்ந்தவன் என்ற உணர்வில் உங்களுக்கு நாங்கள் தந்த, அதை உங்களுடைய இணையர் என்று நீங்கள் சொல்லலாம், ஆனால் உங்களுக்கு இரண்டாவது தாய் என்றுதான் நானும் சொல்லுவேன். என் உயிருக்கினிய ரங்கப்பிள்ளை அவர்களும் அதைத்தான் எங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே விருத்தாசலம் என்பது எனக்கு தொட்டில் மண்ணாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு கட்டில் மண். அதனுடைய பரிசுகளாக இரண்டு பிள்ளைகள், அவர்கள் பிள்ளைகள் இல்லை, பிரபாகரன் வளர்த்த தமிழ் புலிகள் என்ற உணர்வில் உங்களோடு ஊடகவியலில் அவர்கள் பாய்கிற பாய்ச்சல் உங்கள் பாய்ச்சலின் அந்த வீச்சுக்கும் அதிகமாக நாளை வரலாறு சொல்ல வேண்டும் என்ற அந்த தளத்தில்தான் நீங்கள் வளர்த்திருக்கிறீர்கள் என்று அந்த பெண்களை இந்த மேடையில் நீங்கள் மதித்த மதிப்பு என்பது, அவர்களை நீங்கள் மகள்களாக பார்க்கவில்லை, என்னுடைய முதல் தோழிகள் என்று நீங்கள் எண்ணுவதாகத்தான் நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் நான் எந்த பள்ளிகளுக்கு போனாலும் ஒரு 10 குழந்தைகளை அழைத்து உங்களுடைய முதல் தோழன் யார், முதல் தோழி யார் என்று கேட்பேன்.
ஒரு 4-5 குழந்தைகளுக்குள்ளாக என் முதல் நண்பன் அப்பா என்று சொல்லுகிற தமிழ் குழந்தைகளை நான் தமிழ்நாட்டில் சந்திக்கிறேன். முதல் தோழி என் அம்மா என்று சொல்லுகிற அந்த குழந்தைகளை நான் தமிழ்நாட்டில் பார்க்கிறேன். இத்தகைய தமிழ்நாட்டில் நாம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிள்ளைகளை நாம் தமிழ் பிள்ளைகளாக வளர்க்க வேண்டுமென்றால் அது எழுத்திலும் பேச்சிலும் அவர்களை கல்வி எங்கே அழைத்து கொண்டு போகிறது என்று எனக்கு தெரியும். இன்றைக்கு இங்கே ஒரு ஆசிரியரை அழைத்து நீங்கள் பேச சொல்லியிருந்தால் நான் பேசிய இந்த நேரத்திற்குள்ளாக 10 தமிழ் சொற்களும் 50 ஆங்கில சொற்களும் கலந்து அவர்கள் பேசியிருப்பார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் அறிவியல் சொல்லிக் கொடுக்கின்ற அந்த ஆசிரியர்களாக இருந்தாலும் அல்லது பௌதீகம் என்று சொல்லுகிற அந்த பாடத்தை சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர்களாக இருந்தாலும் ஏன் தமிழையே தமிழ் பாடமாக நடத்துகிற தமிழ் ஆசிரியர்களாக இருந்தாலும் அவர் வகுப்பிலே நடத்துவது தமிழை வாழ வைக்க அல்ல, தமிழை சாகடிக்க என்ற அந்த வகுப்பில் அவர்கள் நடத்துகிற பாடங்களை மட்டும் நீங்கள் பதிவு செய்து அதை கேளுங்கள். அவ்வளவு ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசுகிற அந்த சூழலுக்குள்ளாக இந்த மேடைக்குள் வந்தால் மட்டும் நம் பிள்ளைகள் அப்படியே பொங்கி அது பொருணை நதியின் அந்த சாரல் காற்றின் நனைந்த தமிழாக அவர்கள் எந்த பிறமொழி சொற்களும் கலக்காத அந்த நுட்பத்தில் அவர்கள் பேசுகிற அந்த பேச்சு என்பது அது தமிழை வாழ வைக்கின்ற ஒரு செயல். நீங்கள் பரிசு கொடுத்திருப்பது அந்த மாணவிகளுக்கு மட்டுமல்ல தமிழ்த்தாய்க்கும் சேர்த்துதான் என்று நான் உங்களுக்கு அந்த பரிசுகளை பெற்ற மாணவிகளின் சார்பாக நான் நக்கீரன் குடும்பத்திற்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் விருத்தாசலத்தில் பிறந்தேன் என்று சொன்னேன். அதற்கு பக்கத்தில் சு கீணனூர் என்ற ஒரு சின்னஞ்சிறிய ஊர் என்னுடைய தொட்டில் மண். அந்த ஊரிலிருந்து எங்கள் அப்பாவை ஒத்த வயதை உடையவர்கள் 1949 ஒரு கழக கொட்டகையை கீற்றால் கட்டி அதிலே வள்ளுவர் படிப்பகம் வைத்து அங்கிருந்து எங்களை உதயசூரியன் என்ற பதாகையை என் தந்தை வரைவார். அதை இரண்டு பக்கமும் இளைஞர்கள் நாங்கள் பிடித்து கொண்டு 8 மைல் 10 மைல் என்று நாங்கள் நடந்து போய் நாங்கள் கேட்ட பேச்சுக்கள் தான் இன்றைக்கு ஒலிவாங்கி முன்னால் அறிவுமதி நிற்கிறேன், லெனின் நிற்கிறார், வரிசைகட்டி ஜெயபாஸ்கரன் நிற்கிறார்கள் என்றால் இவர்களெல்லாம் அந்த வழி வழி வந்த பிள்ளைகள் என்ற அந்த நன்றியை நாங்கள் தந்தை பெரியாருக்கு சொல்லியாக வேண்டும், அறிஞர் அண்ணா அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும், நாவலர் நெடுஞ்செழியனுக்கு சொல்லியாக வேண்டும், முத்தமிழறிஞர் கலைஞருக்கு சொல்லியாக வேண்டும், பேராசிரியர் அன்பழகனுக்கு சொல்லியாக வேண்டும், சிற்றரசு அவர்களுக்கு சொல்லியாக வேண்டும், சத்தியவாணியத்து அம்மாவுக்கு சொல்ல வேண்டும், என் வி நடராசனுக்கு சொல்ல வேண்டும். என் ஊருக்கு என் தந்தை நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களை வரவழைத்திருக்கிறார், என் வி நடராசன் அவர்களை வரவழைத்திருக்கிறார், அம்மா சத்தியவாணியமுத்து அவர்களை வரவழைத்திருக்கிறார். அவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற இந்த பேருந்துகள் அதிலும் கூட வர முடியாது. ஏனென்றால் 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அந்த திருமணம் நடக்கின்ற அல்லது பொதுக்கூட்டம் நடக்கின்ற அந்த ஊர்களுக்கு அவர்கள் அன்றைக்கு வருவதற்கு ஈருருளியில் வந்திருப்பார்கள். ஆனால் செருப்பு போடாமல் கூட நடந்து வந்து மேடை பேச்சால் தமிழ்நாட்டை அறிவுக்களமாக மாற்றியவர்கள் திராவிட இயக்க சொற்பொழிவாளர்கள். தஞ்சை மாவட்டம் போன்ற பகுதிகளில் பொது உடைமை பேச்சாளர்களும் பேச்சால் விடிய வைத்த நாடு தமிழ்நாடு. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக தாய்மொழி தமிழை, உலகத்திலேயே முதல் மூத்த மொழி என்று சொல்லுகிற தமிழை என் தாய் வாழ்க்கை வரை கைநாட்டு தமிழாக மட்டுமே மாற்றி வைத்திருந்தார்கள். அதை கையெழுத்து தமிழாக மாற்றுவதற்கு மேடை தமிழ்தான் அந்த கைநாட்டை கையெழுத்தாக மாற்றியது. இன்றைக்கு தந்தை பெரியார் காமராசர் என்று பெயர் வைத்தார் என்று பெருமிதமாக இங்கு சொல்லுகிற போது அவர்களெல்லாம் அன்றைக்கு உழைத்த அந்த உழைப்பு என்பது, பாரதியார் பாரதிதாசன் போன்றவருடைய அந்த உழைப்பு என்பது அவற்றின் அந்த விளைச்சலாகத்தான் இந்த குழந்தைகளை நீங்கள் இங்கே அடையாளப்படுத்தியதாக நான் உணர்கிறேன். என் உயிருக்கினே உடன் பிறந்த லெனின் அவர்கள் கூட, நான் தமிழ்நாடு முழுக்க நான் போய் வருகிறேன்,
இப்பொழுதுதான் முதல் முளைப்பாக இளையோர்களுடைய அந்த வாழ்க்கைக்குள்ளாக அந்த மேடை பேச்சிலுடைய ஒரு புத்துயிர் கிடைக்கிறது. அதை இன்னும் வளர்த்தெடுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்று கேட்கின்ற பொழுது உள்ளபடியே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு நடுவராக இருந்த என்னுடைய தாயர்களே, தந்தையர்களே, உங்களுக்கு அந்த குழந்தைகளை பெற்றெடுத்த பெற்றோர்களின் சார்பாகவும் நக்கீரன் குழுமத்துடைய அண்ணன் நக்கீரன் கோபால் உள்ளிட்ட அனைத்து வியர்வையாளர்களுக்கும் நான் இங்கே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கம்மாபுரத்தில் உயர்நிலைப் பள்ளியில் நான் படிக்கின்ற பொழுது பேச்சு போட்டியில் என்னுடைய தமிழாசிரியர் என்னை நெட்டி தள்ளிவிடுவார். விருத்தாசலத்திற்கு போவோம், அங்கே என்னுடைய பெயரை கூப்பிடுவார்கள். அப்போது என்னுடைய பெயர் மதியழகன், 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 அடுத்து பேசுவார் மதியழகன் என்பார்கள். நான் நடுங்குகின்ற ஒரு சின்னஞ்சிறிய பிள்ளையாக ஓடிப்போய் பதுங்கி விடுவேன். என்னை தரதரவென்று இழுத்து வந்து இந்த ஒளி வாங்கி முன் நிற்க வைத்து பேச வைத்தவர்கள் எங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள். அப்படித்தான் எங்களை உருவாக்கிய அந்த தமிழ் ஆசிரியர்கள், எங்களை பேச வைத்த அந்த ஆசான்களுக்கும் இந்த இடத்தில் நான் நக்கீரன் குழுமத்தின் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் நான் அதிகம் பேச விரும்பாதவன். என்னை பேச்சாளன் என்ற தொழில்முறை நுட்பங்களை அல்லது கையை காட்டி கையை ஆட்டி பேசுகிற பேச்சாளனாக நான் என்னை வளர்த்து கொள்ளவே இல்லை. என்னையும் ஒரு 20 நாடுகளை தாண்டி நீ போய் தமிழர்களை பற்றி பேசுவா, தமிழ் பண்பாட்டை பற்றி பேசிவா என்று அவர்தான் என்னை பேச்சாளனாக மாற்றினார். ஆனால் இன்றைக்கு நான் அவருடைய விரும்பிய ஒரு விருப்பத்திற்கு இணங்க நான் சங்க இலக்கியத்தில் ஆய்வில் தோய்ந்து நிற்கிறேன். என் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்கும் என் அடுத்த தலைமுறை தமிழர்களுக்கும் நான் மிக விரைவில் மிகச்சிறந்த 5 சங்க நூல்கள் சார்ந்த ஆய்வு நூல்களை உங்களுக்கு தர இருக்கிறேன். அது உலக தமிழர்களுக்கான மட்டும் பரிசாக இருக்காது, உலக மனிதர்களுக்கான நூலாக மட்டும் இருக்காது, அது உலக உயிர்களுக்கான நூலாக இருக்கும். ஏனென்றால் தமிழன் 3000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இராணுவமற்ற மக்களாட்சியை காண விரும்பிய இனம் நம் தமிழ் இனம். எங்கள் நாடு வானவில்லை பார்த்திருக்கிறதே தவிர போர்வில்லை பார்த்ததில்லை என்று சொன்ன இனம் என் தமிழ் இனம். எனவே இந்த வீரன் அவன் கையில் ஆதிக்கக்காரர்களால் தான் கருவிகள் திணிக்கப்பட்டனவே தவிர அவர் விரும்பியதெல்லாம் குழந்தைகளுடைய கையில் வரலாற்று நூல்களை தர வேண்டும், பண்பாட்டு நூல்களை தர வேண்டும், கலை கருவிகளை தர வேண்டும் என்றுதான் அவர் நினைத்தாரே தவிர அவர் கொலை கருவிகளின் மீது விருப்பமுள்ள தலைவன் இல்லை. அவன் உலக தமிழர்களில் இதுவரை காண முடியாத ஒரு பண்பாட்டு தலைவன். அதனால்தான் இன்றைக்கு அவருடைய முகம் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தின் எல்லா மூலைகளிலும் இன்றைக்கு அவருக்கு தாலாட்டு நாள் சொல்லி தமிழர்கள் மகிழ்கிறார்கள் என்றால் நாங்கள் யாரையும் வெறுத்து பழகாதவர்கள், நாங்கள் யாரையும் பகையாக எண்ணி பழகாதவர்கள். பகையின் பிரிவும் இன்னாதே. நேற்று வரலைங்க எதிர் வீட்டில் இருந்தவன் அவ்வளவு குடைச்சல் கொடுத்தவன், அவன் எப்படா தொலைவா என்று நினைத்து கொண்டிருக்கிற அளவிற்கு இந்த வீட்டிற்கு அவ்வளவு கொடுமைகள் செய்தவன். ஆனால் இப்போ மூட்டை முடித்து எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவனுடைய நாய் பூனை குழந்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அவன் புறப்படுறானா? அந்த புறப்படுகிற நேரத்தில் இந்த தமிழன் சொல்லுகிறான், ஐயோ அவனை நாளைக்கு பார்க்க முடியாதா, ஐயோ அவன் போயிடுவானா? பகையின் பிரிவும் இன்னாதே, என்னால் தாங்க முடியல என்று சொல்லுகிற இனம் நம் இனம். அதனால்தான் தலைவர் பிரபாகரன் ஒரு கருவுற்ற சிங்கள பெண்ணின் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கும் அந்த தாய்க்கும் அந்த மனைவிக்கும் மானத்தை காப்பாற்றிய ஒரு வரலாறு அதற்குள்ளாக இருக்கிறது. அத்தகைய பண்பாட்டு செழுமை மிக்க ஒரு இனத்திற்குள்ளாக பிறந்து வளர்ந்து நான் ஊடகவியலில் நக்கீரன் என்ற ஒரு இதழை நடத்தினாலும் அதில் என் தமிழன் எங்கே காயப்பட்டாலும் அதில் முதல் துடிப்பு என் எழுத்தாக இருக்கும், என் பக்கங்களாக இருக்கும் என்று உழைத்து வருகிற நக்கீரன் கோபால் அவர்களுக்கு நான் உலக தமிழர்களின் சார்பாக இந்த பேச்சு போட்டி என்பது இது தொடக்கமாகத்தான் இருக்க வேண்டும்,
அடுத்து அடுத்து நீங்கள் மிகச்சிறந்த ஊடகவியலாளர்களை உருவாக்குகிற அந்த தாய்மையோடு நீங்கள் அந்த ஆண்டுக்கு ஒரு முறை அந்த பத்திரிகை ஈடுபாடு உள்ள தமிழ் குழந்தைகளுக்கு நீங்கள் வகுப்புகளும் எடுக்க வேண்டிய பணியும் உங்களுக்கு இருக்கிறது. எனவே நீங்கள் தமிழர்களை காக்க வேண்டுமென்றால் ஊடகவியலை நம் கையில் வைத்திருக்க வேண்டும். கைபேசிக்குள்ளாக போராடுகிற ஒரு இனமாக 6 நாள் கடற்கரையில் நாம் பார்த்த அந்த வெளிச்சம், அது நக்கீர வெளிச்சம். அது ஏறு தழுவுதலுக்கான போராட்டம் மட்டும் இல்லை, நாம் உலக உயிர்களை காப்பதற்காக நடத்திய போராட்டம். அந்த போராட்ட களத்தில் உங்கள் நக்கீரனும் ஒரு அறக்கருவி என்ற தளத்தில் நான் உங்களுடைய செயல், அது அதிகார மையங்கள் எந்த எந்த நேரத்தில் எந்த எந்த கைகளை நீட்டினாலும் உங்களுடைய அறக்கைகளை எவராலும் தீண்ட முடியாது, சீண்ட முடியாது. அறமே வெல்லும், நக்கீரன் கோபாலே வெல்வார் என்ற வரலாற்றை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். என்னை போன்ற ஊருக்கே போய்விட்ட நான் ஊருக்கு போய்விட்டதாக நினைக்கவில்லை. யாதும் ஊரே, எனக்கு எல்லா ஊரும் என்னுடைய ஊர்தான். யாவரும் கேளிர், எல்லா மக்களும் என்னுடைய உறவுகள் என்று சொன்னால் அது பாதி உண்மைதான். எல்லா உயிர்களும் என்னுடைய உறவுகள் என்று சொல்வதுதான் முழு உண்மை என்ற தமிழர்களுடைய வரலாறு. ஏனென்றால் தமிழர்கள் மனிதர்களுக்கான உலகத்தில் வாழ்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் உயிர்களுக்கான உலகத்தில் வாழ்ந்தவர்கள் என்ற அந்த உண்மையை உணர்த்துகிற விதமாக இங்கே தலைப்புகளில் ஏராளமாக சூழலியல் கருத்துக்களை நம்முடைய குழந்தைகள் பேசியிருக்கிறார்கள். ஒரே ஒரு சொல்லை மட்டும் பாருங்கள், ஒரு ஆண் சிட்டுக்குருவி, ஒரு பெண் சிட்டுக்குருவி, அந்த பெண் சிட்டுக்குருவி மனைவி சிட்டுக்குருவி இன்னும் 2-3 நாட்களில் முட்டையிடப் போகிறது என்று இந்த கணவன் சிட்டுக்குருவிக்கு தெரிகிறது. உடனே கரும்பு வயலுக்கு போய் அங்கே வெண்மையாக பூத்திருக்கும் அந்த கரும்பு பூக்களை கோதி கொண்டு வந்து ஒரு கரம்பின் சிறு பள்ளத்தில், சிறு பள்ளம், கரம்பின் சிறு பள்ளம், அதில் வட்டமாக அடுக்கி 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 மெத்து மெத்தென்று ஒரு இடத்தை உருவாக்கிவிட்டு, என்னுடைய அன்பான மனைவியே, நீ இந்த இடத்தில் அமர்ந்து முட்டைகளை இட்டு அதன் மீது அமர்ந்து அவையம் காத்து நம் குழந்தைகளை பெற்றுக்கொடு என்று சொல்லுகிற இடத்தில் அந்த கணவன் சிட்டுக்குருவி சொல்லுவதாக 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கிற புலவன் சொல்லுகிறான். இன்றைக்கு குழந்தை பிறகிற மருத்துவமனைக்கு நாம் மகப்பேறு மருத்துவமனை என்கிறோம், அல்லது பிரசவ ஆஸ்பத்திரி என்கிறோம், அல்லது வேறு ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஈனில் என்கிறான், ஈனுகின்ற இல்லம் என்கிறான். ஒரு சிட்டுக்குருவி கூடு என்று சொல்லலாம், அல்லது கூடு கட்டுது தானே சொல்லுவான். ஆனால் இல்லம் கட்டுது, வீடு கட்டுதுன்னு சொல்லணும்னா அவன் மனசுக்குள்ள எவ்வளவு பண்பாட்டு விழிமயம் இருக்க வேண்டும். இதைவிட மனிதன் கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் இல்லம், மனை. நண்டு கட்டிக்கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் வலை, அதுதான் சரி. ஆனால் 3000 ஆண்டுகாலத்துக்கு முந்தைய நம்முடைய தமிழ் புலவன் அறிவுமதி, நீ மனிதனுடைய உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், எனவே நீ நண்டு வலை கட்டி கொண்டு வாழ்கிறது என்று நீ சொல்லலாம். ஆனால் நான் சொல்ல மாட்டேன். ஏன் புலவனே, நான் உயிர்களின் உலகத்தில் வாழ்ந்தவனடா. அப்படியானால் நீ எப்படி சொல்வாய்? நான் 6 அடி உயரம், எனவே நான் கட்டி கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் மனை, அது சிற்றுயிர், எனவே அது கட்டி கொண்டு வாழ்கிற இடத்திற்கு பெயர் வலைதானே. அறிவுமதி தப்பா பேசாத, அப்ப நீ என்ன சொல்லுவாய்? அது அளவன், அளவன்னா சங்க இலக்கியத்தில் நண்டு, அளவன் சிறு மனை என்கிறார். நான் கட்டி கொண்டு வாழ்வது, மனிதன் கட்டி கொண்டு வாழ்வது, தமிழன் கட்டி கொண்டு வாழ்வது மனைதான். ஆனால் என்னோடு வாழ பிறந்த அந்த நண்பன், அந்த சிற்றுயிரான அந்த நண்டு, அது கட்டி கொண்டு வாழ்வதும் மனைதான் என்று சொல்லுவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் மூளைக்குள் இருந்த பண்பாடு தானடா நமக்கு வேண்டும். அந்த பண்பாட்டைத்தான் இந்த சொற்பொழிவுகள் நமக்கு அள்ளி கொடுக்க வேண்டும். எனவே அத்தகைய பண்பாட்டு செழுமையில் நம் குழந்தைகளை வளர்த்தெடுக்கின்ற
ஒரு தமிழ் நாற்றங்காலாக இந்த பேச்சு போட்டியை நடத்தி அதில் இத்தனை குழந்தைகளுக்கு விருது கொடுத்த அந்த மகிழ்ச்சியில் என்னையும் பங்கேற்க வைத்த நக்கீரன் கோபால் அண்ணன் என் மீது வைத்திருக்கிற அந்த தாய்மை அன்பிற்கு நான் என்றும் நன்றியோடு இருப்பேன். அவருக்கு துணையாக இந்த நக்கீரன் வளாகத்திற்குள் பணியாற்றுகின்ற அனைத்து வியர்வையாளர்களுக்கும் என் நன்றியை சொல்லி, எங்கெங்கிருந்தோ வந்திருக்கின்ற தாய்களே, தந்தைகளே, குழந்தைகளே, நாம் இந்த கூட்டம் தொடங்குகிற போது இங்கே கூடடைய வந்த குருவிகளுடைய சத்தத்தை நாம் கேட்டோம். இப்போது அந்த பறவைகளெல்லாம் அடைந்து விட்டன. இனி சீக்கிரமாக இந்த அதீத வெளிச்சத்தை நாம் அணைத்தாக வேண்டும். ஏனென்றால் அந்த பறவைகளுக்காகவும் நாம் நக்கீர வளாகத்தில் சிந்திக்கக்கூடிய கடமையில் இருக்கிறோம். அப்படியே எங்கெங்கிருந்தோ பல மாவட்டங்களிலிருந்து வந்த எங்களுடைய அன்பான குழந்தைகளே, நீங்கள் போய் உங்கள் வீடடைய வேண்டும். எனவே என் சொற்பொழிவை நீட்டாமல் நான் இத்தோடு நிறுத்தி, தமிழ் வாழ்க, தமிழர்கள் வாழ்க, உலக உயிர்கள் வாழ்க என்று வாழ்த்தி, நக்கீரன் என்ற எங்கள் தமிழ் இதழ் செழித்து செழித்து சிறக்க நான் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். CMC Guides, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CMC, your guide towards success. இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.